हाय स्टूडेंट्स, एक्सरसाइज क्लास 12 एक्सरसाइज 1.1 क्वेश्चन नंबर 13। सो इधर कुमुन्न पाता 12th क्वेश्चन लियो ये इन्वर्स फाइंड आउट पन्दर दे इरुन्दे दे इधर लियो नम इन्वर्स फाइंड आउट पन्न पोरो बट यंदे ओर एर्तलियो क्वेश्चन ले इन्वर्स फाइंड आउट पन्नगे अंदर मारे वैडे वरा दे सो एप्डी इन्वर्स अंदर दे पापो इप्पो द गिवन ए बी सी नु 3 मैट्रिसेस कुत्तुरुकांगे and there is one relation they are given axb equal to c அதாவது a matrix x matrix b matrix இந்த 3 யும் மல்டிப்ளை பண்ணா c என்ற matrix கிடைக்கும் அப்படினா இந்த x என்ற matrix என்ன அப்படினு கேக்குறாங்க so they are given இங்க given என்ன கொடுத்திருக்காங்கனா a into x into b equal to c we need x எக்ஸ் மட்டும் தனியா வேணும் அப்ப என்ன பண்றோம்னா முதல்ல ஏவை ரிமூவ் பண்றதுக்கு ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ் ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ் அதாவது ஏ இன்வர்ஸால முன்னாடி பண்றது அதாவது ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ எக்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டு சி இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ என்ன ஆயிடும்னா ஐ into x b equal to a inverse into c so I into any matrices x b தான் வர ரிமைனிங் a inverse into c ஓகேங்களா இப்போ x கூட எக்ஸ்ட்ராவா இருக்குது என்னது b matrix அப்ப அந்த b matrix ரிமூவ் பண்றதுக்கு force multiply by b inverse இப்போ பி இன்வர்ஸால பின் பெருக்கம் பண்றோம் ஓகேங்களா பின்னாடி மல்டிப்ளை பண்றது இப்போ எக்ஸ் பி அது கூட இன்ட்டு பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஸோ இப்போ நவ் இந்த பி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஐ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ் இப்போ எக்ஸ் என்ற மேட்ரிசஸ் ஐடென்டிட்டியோட பண்றப்போ எக்ஸ் ஒன்லி வி கெட் இப்போ x equal to a inverse into c into b inverse அப்போ அந்த x என்ற மேட்ரிசஸ் என்னன்னா a இன்வர்ஸையும் c மேட்ரிக்ஸும் b மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்றப்போ கிடைக்கிற ஒரு மேட்ரிசஸ் தான் ஸோ அப்போ வி நீட் a இன்வர்ஸ் அண்ட் b இன்வர்ஸ் இதுல வெரி கிளியர் வி ஹாவ் டு ஃபைண்ட் a இன்வர்ஸ் அண்ட் b இன்வர்ஸ் ஓகேங்களா ஸோ அதை ஃபர்ஸ்ட் இங்க பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் a A equal to the given 1 minus 1 to 0. So inverse procedure as usual modulus A equal to 1 into 0 0 minus 2 into minus 1 minus 2 up plus 2 a marido. Therefore 2 not equal 0 therefore A inverse exists. Then adjoint A. Adjoint A equal to the leading diagonal interchange panna inga 0 vandrom inga 1 vandrom. இது சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆகிடும் ப்ளஸ் டூ மைனஸ் டூன்னு வந்துடும் இது அட்ஜாயிண்ட் அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடுலஸ் ஏ அட்ஜாயிண்ட் ஏ ஒன் பை மாடுலஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஸோ ஒன் பை டூ அட்ஜாயிண்ட் ஏவோட ஆன்சர் ஜீரோ ஒன் மைனஸ் டூ ஒன் ஓகேங்களா இது வந்து ஏ இன்வர்ஸோட ஆன்சர் இந்த சேம் வே நம்ம பி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் So, B equal to 3 minus 2, 1, 1. Okay, ingla? So, modulus B. Determinant B equal to 3 ones are 3 minus 1 twos are minus 2 plus 2 am arida. Equal to 5. Not equal to 0. Therefore, B inverse exists. Then, adjoint B. Adjoint B equal to leading diagonal change panna 1 inga 3 inga vandhraun. இது ரிமைனிங் சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஆகிடும் இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஆகிடும் இது அட்ஜாயின்ட் பி ஸோ பி இன்வர்ஸ் ஃபைனலாக ஒன் பை மாடுலஸ் பி இன்ட்டு அட்ஜாயின்ட் பி ஸோ ஒன் பை ஃபைவ் இன்ட்டு அட்ஜாயின்ட் பியோட ஆன்சர் ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ ஸோ இப்போ பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நவ் ரிசல்ட் படி என்னது இங்கே ஒன்று A inverse X equal to A inverse into C into B inverse அந்த 1 implies substitute பண்ணுறோம் X equal to A inverse into C into B inverse so A inverse would answer 1 by 2 0 1 minus 2 1 okay இங்களா
then C ஓட answer questionல 1 1 2 2 okay அது questionல இருந்து பார்த்து எழுதுங்க then B inverse 1 by 5 into 1 2 minus 1 3 okayங்களா இப்படி 3 matrices continuous multiplyல இருந்தா first any 2 ஐ multiply பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேலார் 1 by 2 into 1 by 5 இங்க 1 by 10 னு வந்துரும் 1 by 2 into 1 by 2 into 1 by 5 என்ன வந்துரும் பாருங்க 1 by 2 into 1 by 5 equal to 1 by 10 we get இது ஸ்கேலர் தனியா எழுதிடுறோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க 0 into 1 0 1 into 2 2 நெக்ஸ்ட் 0 into 1 0 1 into 2 2 plus 2 then minus 2 into 1 minus 2 1 2 sir plus 2 then minus 2 into 1 minus 2 1 2 sir plus 2 சரிங்களா and then இந்த remaining இருக்கிற அந்த matrices அப்படியே வச்சிங்க ஓகே இப்போ 1 by 10 சோ இதோட simplification 2 0 plus 2 2 minus 2 plus 2 0 minus 2 plus 2 0 ஓகேங்களா then இப்போ இந்த answer as usual 1 2 minus 1 3 இப்போ இந்த remaining இந்த 2 matrices நம்ம multiply பண்ண போறோம் so 1 by 10 so இது ரெண்டும் multiply பண்றோம் 2 1s are 2 2 into minus 1 minus 2 then 2 2s are 4 2 3s are plus 6 கேங்களா 0 into 1 0 0 into minus 1 0 0 into 2 0 0 into 3 0 so அது 0 0 வந்துரும் so finally we get final என்ன answer வருது பாருங்க 1 by 10 1 by 10 into 2 minus 2 0 4 plus 6 10 0 minus 0 0 so in the 10 நும் வெளியில் எடுத்துட்டு மானா we get therefore x equal to இந்த 10 inside multiply பண்டிரப்போ 0 into 1 by 10 0 1 by 10 into 10 1 0 into anything 0 0 into anything 0 so final நமுக்கு கெடிக்கு குடிய x answer x என்ற matrix 0 1 0 1 சரிங்களா so இதுதான் required answer so இந்த sumல நம்ம இந்த beginning stepsலதான் எந்தந்த inverse கண்டுப்டிக்கு போரும் தெரிஞ்சிகரும் then அந்த inverse proper find out பண்ணிட்டு then final இதல multiply பண்ணும் so 3 matrices multiply பண்ணிரப்போ first 2 multiply பண்ணிட்டு with the result third 1 multiply பண்ணிரப்போ we get final answer okay students